மார்க்க விஷயத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். அந்த நிலைமை அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி இருந்ததை விட இன்னைக்கு நல்ல மாற்றம் இருக்கிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது போக்குறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்து கூட மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு ஒரு நல்ல சஹாபாக்கள் காலத்தில் இருந்தது போன்ற ஒரு ஆர்வம் எழுச்சியும் வந்திருக்கிறது. இதை தக்க வைக்கணும், இதை அதிகப்படுத்திக் கொள்ளணும். அதுக்காகத்தான் இன்றைக்கு வந்து இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இது வந்து பயான் செய்யற நிகழ்ச்சி இல்ல, கேள்விகளுக்கு பதில் சொல்ற நிகழ்ச்சி. அதனால உரையை இத்தோடு முடித்துக் கொண்டு நம்ம கேள்விகளுக்கு போகலாம். கேள்விகளை பொறுத்த எப்படி வச்சிருக்கீங்க? சரி, இப்ப இந்த நாட்டில் இடஒதுக்கீடு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது உங்களுக்குப்பா. இது குறைப்பா சவுண்ட, கொஞ்சம் சவுண்ட குறை, அதுலயும் குறைச்சிருந்தேன். இதுல எக்கோ, மண்டபம் எக்கோவா இருக்கனால குழந்தைகள்லாம் சத்தம் போட்டா ஒழுங்கா விளங்காது, நல்ல மண்டபத்திலே விளங்காது. இதுல பயங்கரமான எதிரொலி அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளை ரொம்ப கவனமா வச்சுக்கிட்டா தான் சத்தம் விளங்காது. அதாவது இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா, 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கணும்னு இப்ப கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது 3-1, 150 பேர் ஒரு உறுப்பினர் கொடுத்தாங்கன்னா 50 பொம்பளை இருக்கணும்ங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? உங்களுக்கு 2 மடங்கு, உங்களுக்கு 3-2 மடங்கு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. உங்களுக்கு எல்லாம் 2 கேள்வி, ஆம்பளைக்கு 1 கேள்வி, பொம்பளைகளுக்கு வந்து 2 கேள்வி, ஆண்களுக்கு 3 கேள்விக்கு ஒரு தடவை ரவுண்ட் வரும். சரி, அப்படிதான் வாங்கிருக்கோ. அப்பயே மாத்தி சொன்னீங்க, ஒருங்கிணைப்பு இல்ல உங்கள்ட்ட. பெண்கள், பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். பெண்கள் வந்து எல்லா விஷயத்திலும் ரொம்ப தெளிவா இருக்கிற காரணத்தினால் கேள்வி கேட்க முன் வரல. வரல, ஆண்கள் ரொம்ப பலகீனமா இருக்கிறதுனால அவங்க முன் வந்திருக்காங்க. கேள்வி அவங்க அதிகம். சரி, அப்ப நீங்க 50-50 போதுன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. முதல் யாரு? முதல் கேள்வி, முதல் டோக்கன், டோக்கன் நம்பர் 1 யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும். பிறந்த குழந்தைங்க எத்தனை மாசம் வரை சிறுநீர் கழிச்சா தொழுவ கூடும்? ஆண்கள், ஆண் பிள்ளைகளுக்கு எத்தனை மாசம், பெண் பிள்ளைங்களுக்கு எத்தனை மாசம்? பிறந்த குழந்தைகள் எத்தனை மாதம் வரை சிறுநீர் கழித்தால் தொழுகை கூடும்? ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை மாதம், பெண் குழந்தைகளுக்கு எத்தனை மாதம்? அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது குழந்தைகளை பராமரிக்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். அப்ப சின்ன குழந்தைகளை மடியில் தூக்கி வைத்திருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து சிறுநீர் கழிச்சிடும் மடியிலேயே. இப்ப மடியிலேயே சிறுநீர் கழிச்சிருச்சுன்னு சொன்னா அப்ப அந்த ஆடையோட தொழுவுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நாளைக்கு 4 தடவை சிறுநீர் கழிச்சா 4 தடவை டிரெஸ் மாத்திக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டு போயிடும். அப்ப இந்த சிறுநீரை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஆண் குழந்தை கொண்டு வரப்படுது. அந்த ஆண் குழந்தை வந்து பால் மாத்திரமே அருந்துகிற ஆண் குழந்தை, வேற திட உணவு சாப்பிடாம தாய்ப்பால் மாத்திரமே அருந்துகிற ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து மடியில சிறுநீர் கழிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை கழுவல. என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதுக்கு மேல லேசா தண்ணியை தொளிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதாவது பால் மாத்திரமே குடிக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை நம்ம ஆடையில சிறுநீர் கழித்து விடுமையானால் அதை கழுவிட்டு தான் தொழுவணும் அப்படின்னு கிடையாது. அதுக்கு மேல லேசா கொஞ்சம் தண்ணியை தொளிச்சுக்கிட்டோம்னு சொன்னா அவ்வளவு போதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. பால் குடிக்கிறதோட சேர்த்து வேற வேற உணவுகளையும், இது ஆம்பளை பிள்ளைக்கு உள்ளது, பால் குடிக்கிறதோட சொத்து சேர்த்து வேற பிஸ்கட்டு மற்ற இப்படி அந்த அதுக்கென்று உள்ள பவுடர்கள் திட உணவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரியான உணவுகள் சாப்பிடக்கூடிய குழந்தை ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த சிறுநீர் பட்டால் மற்ற பெரியவங்க சிறுநீர் மாதிரி என்ன செய்யணும்,
கழுவி கொள்ள வேண்டும். பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது சிறுநீர் கழிச்சிட்டாலே கழுவத்தான் வேணும் அப்படின்னு அதை பிரிச்சு சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல வந்து நீங்க இதுல கூட ஆணுக்கு பெண்ணுக்கு பாரபட்சமா நினைக்க கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞான ரீதியா எடுத்துக்கொண்டாலும் சரி, பெண்கள் வந்து சீக்கிரமாக முதிர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆண்கள் வந்து லேட்டா தான் முதிர்ச்சி அடைவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு 13, 11, 12 வயசுலயே அவங்க பருவம் அடைஞ்சு அவங்க ஒரு 15 வயசுலயே திருமணத்துக்கு தயாராகிற காட்சி நீங்க பாக்குறீங்க. ஆம்புல வந்து அது அந்த மாதிரியா அவ்வளவு சீக்கிரம் ஆகுறது இல்ல. உடல் ரீதியா எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அப்ப ஒரு ஒரு வருஷத்தினுடைய ஒரு உணவு சாப்பிடக்கூடிய ஒரு ஆண் இருக்கான் பாருங்க, பாலோட சேர்த்து அவனுடைய உடல்ல என்ன ஒரு வளர்ச்சி இருக்குமோ அந்த வளர்ச்சி பால் குடிக்கிற பால் மாத்திரம் குடிக்கிற பெண் குழந்தையுடைய உடல்ல இருக்கும். அதனாலதான் வந்து என்ன செய்யறாங்க, திமு திமுன்னு பொம்பளை பிள்ளைய வளர்ந்துன்னு சொல்லுவாங்க. வளங்குதா, ஆம்பளை பிள்ளைங்க அப்படி வளர மாட்டாங்க. நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ற விஷயத்துல கூட ஆம்பளை வந்து ரொம்ப லேட்டு, லேட்டா தான் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விஞ்ஞானத்துக்கும் ஒத்ததாக இருக்கிறது. இதை பேணி நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்தமா ரொம்ப எரிச்சலா இருக்குமா மைக்கு. டோக்கன் டோக்கன் நம்பர் 2 பகுதியில் அவங்க கேட்ட கேள்வி ஒரு ரிப்பீட் பண்ணுங்க, விளங்காது என்னன்னு கேட்டுவாங்க. மைக்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல, எக்கோதான். ஒரு மைக்கு இருந்தா கூட போதும், குறையும். இது மட்டும் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, எடுத்து பாருங்க நல்லா இருக்கும். அதிக மைக் வைக்கிறதுனால பிரச்சனை, இது மட்டும் போதும். நான் இதை எடுத்துடலாம், நான் நேரம் பாத்துக்கிறேன். அடுத்து கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ வந்து நம்ம அமைதியா இருங்க. இப்ப நம்ம தப்லீக் ஜமாத்துக்கு போகும்போது அங்க நம்ம சாப்பிட உட்கார்ந்தோம்னா சகன் ஒன்று வைக்கிறாங்க, அதை சுத்தி வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு ஒரு காலம் மடக்கி ஒரு கால அது ஒரு வித்தியாசம் உட்காந்து சாப்பிட்றாங்க. இது வந்து நபி வழியா தப்லீக் முறைப்படு வழிங்களா? இப்ப அதே மாதிரி வந்து விருதுக்கு போனோம்னா வந்து நம்ம டேபிள் தான் உட்காந்து சாப்பிட்றோம், டேபிள்ல உட்காந்து சாப்பிட கூடாதுன்னு ஒரு சாரை சொல்றாங்க, அது என்னங்க? அதே மாதிரி தண்ணி குடிக்கிறாங்கல்ல, தண்ணி குடிக்கிற போது உட்காந்து குடிக்கிறது கட்டாயம் கிடையாது, அதெல்லாம் பலகீனமான ஹதீஸ் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலயம் சொன்னாரு. அதனால இந்த உணவு முறை பழக்கத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொன்னீங்க நல்லா இருக்கும். நீங்க கேட்டு சொல்லுங்க, நீங்க கேட்டீர்ல கிட்ட வந்து சொல்லுங்க, மைக் இல்லாம சொல்லுங்க. ஆமா, இந்த அந்த மைக்கில் விளங்க மாட்டேங்குதுமா, உம்மூண்டு சவுண்டு தான் வருது, எக்கோ தான் வருது, வார்த்தையே விளங்க மாட்டேங்குது. அந்த மூணு விதத்துல சாப்பிடுறாங்க. சரி சரி, தண்ணீர் குடிக்கும் பொழுது உட்கார்ந்து குடிக்கிறது வந்து பலகீனமான விஷயம், உட்கார்ந்து குடிக்கிறது கட்டாயம் கிடையாது, நின்று குடிக்கலாங்கிறாங்களா? சரி, உணவு சாப்பிடுறதுல சரி. அதாவது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, தப்லீக் ஜமாத்துல சாப்பிடுவதற்காக வேண்டி உட்கார்றாங்க இல்லையா, மூணு விதமா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. நீங்க தப்லீக்ல போயிருக்கீங்களா? மூணு விதமா உட்காந்து காட்டுங்க, ஒரு முறை உட்காருங்க, உட்காந்து காட்டுங்க. ஒரு ஆள் தப்லீக்ல போனாலும் அதாவது சாப்பிடும்போது இந்த மாதிரி நல்லா கவனிங்க. இந்த கேமரா திருப்பா, ஏய் கேமரா திருப்பு, ஃபோன் ஆஃப் பண்ணு, கேமராவை திருப்பு. அதாவது தப்லீக்ல என்ன பண்ணுவாங்கன்னா மூணு விதமா தான் சாப்பிடுற சுண்ணத்தும்பாங்க உட்காரும் போது. ஒரு முறை இப்படி, ஒரு முறை இப்படி, இது ஒரு முறையாச்சா, இன்னொரு முறை இப்படி, இது இன்னொன்னு சம்மணம் கிடையாது தப்லீக்ல, நீங்க தப்லீக் போகல. இன்னொன்னு வந்து ரெண்டு காலம் தூக்கி உட்காருங்க இப்படி இப்படி. தப்லீக் ஜமாத்துல அதாவது இந்த ஒரு கால ஒரு கால தூக்கிட்டு ஒரு கால மடிச்சு போட்டு உட்கார்றது, அத்தஹியாத்துல உட்காரம்ல அந்த மாதிரி உட்கார்றது, இல்லனா பாத்ரூம் போற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்ப இந்த மூணு முறையில சாப்பிடுறது வந்து இதான் சுன்னத்துன்னு வேற சொல்லுவாங்க. இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறதுதான் சுன்னத்து, நபி வழி அப்படின்னு சொல்றாங்க தப்லீக் ஜமாத்துல. இது நபி வழியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூணு முறையில நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு எப்பவா சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொன்னது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, சாஞ்சிக்கிட்டு சாப்பிடுறத தடுத்திருக்கிறாங்க. அப்படி மாதிரி அப்படி உட்கார்ந்துக்கிட்டு துண்டுல சாஞ்சிக்கிட்டு திமுறா இருக்கும்ல, அதுதான் நமக்கு தடுத்திருக்கிறாங்களே தவிர, மற்றபடி நமக்கு வந்து சேர்ல உட்கார்ந்து சாப்பிட வசதியா இருந்தா சேர்ல உட்கார்ந்து சாப்பிடலாம், சம்மணம் போட்டு உட்கார இருந்தா சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கலாம். இந்த ஒரு காலம் மடிச்சு ஒரு காலம் தூக்கி வைக்கிறதெல்லாம் வயிறு வந்து அப்படி நசுங்குமா,
நசுங்கும் போது கொஞ்சமா திம்பாங்களாம். இப்படின்னு இவங்களா ஒரு காரணத்தை சொல்லிக்கிறாங்களே தவிர, தப்லீக்கில் சொல்லித்தரக்கூடிய அந்த மூணு முறைகளும் அப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று அல்லாவோ அல்லாவுடைய ரசூலோ என்ன செய்யல, நமக்கு சொல்லித்தரல. இது விளங்கிக்கணும். சகன்ல சாப்பிடுறாங்க, சரி. அடுத்து வந்து கூட்டாக சாப்பிடுறாங்க இல்லையா, ஒரு தட்டில் வச்சு சகன்ல எல்லாரும் அஞ்சு பேர் மூணு பேர். இது தப்லீக்கில் மட்டும் செய்யறது இல்லை, வேற பல ஊர்களில் கல்யாணங்களில் கூட பெரிய நகரங்கள்ல எல்லாம் இலையும் வந்துருச்சு. இப்ப இலை அது மாதிரி செயற்கையில் வரக்கூடிய தட்டுகள்லாம், யூசன் துருவ தட்டுகள்லாம் வந்துருச்சு. ஆனால் சின்ன சின்ன ஊர்களுக்கு போனீங்கன்னா, கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா, கல்யாணம்டா மூணு பேர் அஞ்சு பேர் சகன்ல சாப்பிடுவாங்க. அந்த